ஏன்னா கற்றுக் கொடுக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டு புத்தி கெட்டு கிடக்கு ஒரு குழந்தைக்கு கூட ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்தா இது எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணும் சொல்லு சொல்லு சொல்லுன்னு புத்தி மூலமா தான் கேக்குறது சோ பிறவியிலேருந்தே நம்ம வந்து புத்தி மனம் புத்தி மனம் புத்தி மனம் புத்தி மனம் புத்தி மனம் தான் ஒவ்வொருத்தரும் புத்தி மனம்னா என்ன உணர்ச்சிகள் உணர்ச்சி மேலிட்ட எண்ண ஓட்டங்கள் இது வந்து உங்களுடைய எல்லா உணர்ச்சிகள்லையும் வருது உங்களுடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா பார்சியல் இறக்கம் தான் இருக்கும் கரெக்டா நீங்க எந்த அளவுக்கு அந்த உணர்ச்சியை பார்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இறக்க உணர்ச்சிக்கு கரெக்டா பரிதாப உணர்ச்சிக்கு அதே மாதிரி போட்டிருப்பீங்க கருணை உணர்ச்சிக்கு அப்படி போட்டிருப்பீங்க நீங்க அன்பு காமிக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும் அதுவும் கண்டிஷன்ட் அன்பா இருக்கும் உங்களுடைய அந்த டெஃபனேஷன் உணர்ச்சி மயமான டெபனேஷனுக்குள்ள எதிராளி வந்து உட்காரணும் உட்காந்து அண்ணா தான் அவன் மேல அன்பாக இருப்பீங்க இல்லாட்டி அன்பே கிடையாது ராட்சஸனாக இருப்பீங்க கரெக்டா ஸோ எல்லாமுமே மெஷர்டு மூமெண்ட்ஸ் எதனால புத்தி ஆல்வேஸ் மெஷர்ஸ் ஜட்ஜஸ் இட் பாசஸ் ஒப்பீனியன்ஸ் ஐடியாஸ் அந்த ஐடியாஸு ஒப்பீனியன்ஸு ஜட்மெண்ட்டு எல்லாமுமே தாட்ஸு அது வேற யாரையோ கண்டிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொண்டவன கண்டிஷன் பண்ணிட்டு புரியுதா கொண்டவர்கள் அதை யார் திங்க் பண்ணுறாலோ யார் ஜட்ஜ் பண்ணுறாலோ மூமெண்ட்டு எழுந்ததுலேருந்து புத்தி பூரா ஜட்ஜ்மெண்ட்ஸும் ஒப்பீனியன்ஸும் ஐடியேஷன்ஸும் மாறி மாறி வந்துருந்தானே அந்த இடத்த சரியாக்கின்றே இருக்குது இதை விட்டு ஒன்றும் தெரியவும் தெரியாது புரியுதா சொல்லி கொடுப்பாரும் இல்லை அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து நம்ம வெளியில் போய் எதுக்கு பண்ணுறோம் அதாவது வெளியில் போய் ஏன் ஆன்மீகத்தை தேடுறோம் உள்ளே திரும்பத்துக்கு தெரியாமல் ஏன் தேடுறோம் அங்கேருந்து புதுசாக இதை வாங்கி இந்த நானுக்கும் என்னுடையக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு புரியுதுதா திருப்பி அது மேலேயே கூட்டிங் ஒரு ஒரு பைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா முதல் நாள் கண்டுபிடிச்ச அதே பைக்கு தான் அதனுடைய தான் நிறைய மறிகிட்டே இருக்கும் வேறு சூப்பர்ஃபிஷியல் சேஞ்சஸ் தான் எல்லாமே கரெக்டா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச லேம்பரட்டாவோ ஏதோ இந்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்டு ஸ்கூட்டர் அதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இருக்குது இந்த சொபெஸ்டிகேட்டட் ஃபார்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஒன் க்ரோர் பைக் வரைக்கும் இருக்குது இல்லையா ஹேட்லி டேவிட்சன் அது இதுன்னு இம்போர்ட் பண்ணி வண்டி அலங்காரம் பண்ணி ஓட்டுறாங்க இல்லையா எல்லாம் ஃபஸ்ட்டு அதனுடைய ஒரிஜினல் ஸ்பெக்கு தான் இருக்குது ஆனால் சூப்பர் ஃபைன் சூப்பர் ஃபைன் சூப்பர் ஃபைன் ஆகிட்டுருக்குல்ல இங்கே அதே மாதிரி இங்கே மாத்திரம் வாழறதில் நம்ம ஃபீல் பண்ணணும் இந்த இதை வந்து நம்மளுடைய ஒவ்வொரு க்ஷணமும் இது வந்து ஆன்மீகம் வந்து வாழுதல் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் லிவிங் யாருக்கு என்ன நடக்கிறது அப்படின்றத நேரடியாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் பை செவன் வாழறது அதுக்கு உண்டான ஒவ்வொரு இடத்துலையும் விசாரம் வந்து முடிக்கப்பட்டிருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதுக்கு போவோம் ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கு என்ன கொடுத்துருங்க பழைய கர்ம பழைய எல்லாம் பாஸ்ட் எல்லாம் பாஸ்ட்னா என்ன பாஸ்ட் என்ன பாஸ்ட் புரிஞ்சுக்கிறீங்க இப்போ இந்த செகண்ட் சூரிய உதயம் வரைக்கும் எல்லாம் பாஸ்ட் நாளைக்கு வரபோது கூட பாஸ்ட் இன்னும் இட் இஸ் கோயிங் டு எக்ஸிஸ்ட் ஃபார் சம் தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கம்ப்ளீட் பாஸ்ட் நத்திங் நியூ இன் இட் ஏன்னா வெளியில் சூரியன் இருக்க மாதிரி நினைக்கிற நம்மளுடைய எண்ணமே வந்து ஆராயாமல் கிடக்குது நம்மளை விட்டு அங்கே அந்நியமாக ஆக்சுவலாக இல்லை நீங்கள் உள்ளே போக 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 வாழ 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 என்ன ஆகும்னா வந்து ஆக்சுவலாக எல்லாம் விழும் எல்லாம் விழுந்து நீங்கள் ஒரே ஒரு புள்ளி தான் இருப்பேள் ஒரே ஒரு புள்ளி தான் ஆக்சுவலாக பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுன்றது அதுக்குள்ள அதாவது ஒரே ஒரு துளி ஜலத்தில் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரில் ஏழு கடல்களும் இருக்க மாதிரி கணக்கு ஓகேவா அந்த மாதிரி தான் வந்து பழையனால எல்லாமே பழைய நம்மளுடைய நிறைய டுமாரோஸ் இருக்குல்ல அத்தனையும் பழைய நத்திங் இஸ் கோயிங் டு பி நியூ பிகாஸ் த அப்சர்வர் ஆஸ் இட் இஸ் ஏ செப்பரேட்டட் எவரி திங் புரியுதா இங்கேயே அவன் பக்கத்து பக்கத்து வச்சுட்டான் உள்ளுக்குள்ளே பகுத்து பகுத்து வச்சு அதை பார்க்குறத போய் அவன் அந்நியமாக நாளை டேட்டுன்னு போட போகிறான் இன்றைக்கி பன்னெண்டுனா நாளைக்கு பதிமூணுன்னு போட்டுக்க போகிறான் இப்போ பன்னெண்டரை மணின்னா பன்னெண்டு முப்பத்தி ஆறு மு நாற்பது அப்படின்னு போட்டுக்க போகிறான் அவ்வளோதான் நத்திங் மோர் தென் தட் எல்லாமே அவனுடைய தாட் ப்ராசஸ் கிளாக்கு டைமு ஃபிசிக்கல் ஸ்பேஸு ஃபிசிக்கலாக பார்க்குற காட்சிகள் ஸோ எல்லாமுமே வந்து பயோஸ்பியர் என்ன பண்ணுறதுன்னா சாப்பா குத்தி அவங்க அவங்களா அதாவது யார் யார் எப்படி நினைக்கிறாங்களோ எத் பாவம் தத் பவதி அப்படின்னு வாங்க யத் பாவம்னா அர்த்தம் எது உன்னுடைய நான் பாவமோ அவ்வளோதான் உன்னுடைய உலகம் அதுதான் நீ அதனாலதான் தான் இங்க இருப்பவனையே நம்ம விடக்கூடாது அந்த உதிக்கிற இடத்துல திரும்பி 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 எல்லா டாபிக்ஸுக்கும் உள்ளே போகணும் எல்லாத்துலேயும் ஃபைன் டியூனிங் தான் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சப்பட்ட ஸ்கூட்டர் சிக்ஸ்டீஸ்லேயோ ஃபிஃப்டிஸ்லேயோ அப்போ அந்த ஸ்கூட்டர்லேருந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் லேட்டஸ்ட்டு இந்த அக்டோபர் ரிலீஸ் அப்படின்னு இருக்கிற சோஃபெஸ்டிகேட்டெட் பைக்கு வெயிட்லெஸ்ஸு எல்லா விதத்துலேயும் இந்த சூப்பர் ஃபைன் டியூன்டு பைக்கு அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம் அந்த டியூனிங்கில் தான் வித்தியாசம் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் மனம் பொத்தியை கடந்த உள்கட உள்கட என்ன உள் இல்லை எண்ணத்துக்குள்ள எண்ணுபவன் இல்லை உணர்ச்சிக்குள்ள உணர்ச்சி மயமாக நல்லதுன்னு நினைக்கிறவங்களும் இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறவங்களும் இல்லை மேன்மேன்னு நினைக்கிறவங்களும் இல்லை நம்ம கெட்டு போயிட்டோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு டெஸ்பிரேட்டாக இருக்கிறவங்களும் இல்லை ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது இருப்பு இருக்கு அதனாலதான் உள்ளு பொய்யின்னு உணர்வோம் ஆனா உணரும் உணரும்போது அந்த பொய் போயிடும் ஆனால் அங்கே இருக்கிறத பற்றி அடுத்தது நீங்கள் கமெண்ட் அடிச்சிங்கன்னா இன்னும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் உள்ளே இன்னும் பொய்ய புரிஞ்சுக்கலான்னு அர்த்தம் உணரலான்னு அர்த்தம் பொருமா பொய்யை உணர்றதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் நிறைய வந்து உங்கள் புத்தியில் வந்து இன்னும் வெளியில் தான் கற்றுக்கணுன்னு இருக்குது புரியுதா அதனால் பேச்சு வரும் வெளியில தான் இருக்குதுன்னு நினைக்க நினைக்கிறது அதனால் புத்தியினோட நினைப்பு அத்தனையுமே நினைப்புகள் ஏன் வரணும் வெளியில் இருக்குது சொல்யூஷன் எங்கேயோ வெளியில் இருக்குது அந்நியமா இருக்கு என்கிட்ட கிடையாது நான் கிடையாது போருமா நானும் கிடையாது என்னன்னு சொல்லப்படுற அந்த குரூப் வகைராவும் கிடையாது புரியுதா அதனால வந்து இங்கே வந்து எல்லாமுமே அந்த ஃபைனஸ்ட் பாயிண்ட் டிப்புல போய் நம்ம நிற்க போறோம் பார்த்தீங்கன்னா பழைய கர்ம வாசனை பதிவுகள் தனி அகந்தை நான் பாவமாகவும் மனமாகவும் மரபணு செய்திகளாக இந்த இடத்துல வந்து மனம் வந்து என்ன பண்றதுனா மனம் வரைக்கும் அருவங்க அந்த அருவ ஃபீல்டு ஆரம்பிக்கிறது அதனால தான் ஆன்மீகத்தில் உண்மையான ஆன்மீகம் நான் திருப்பி திருப்பி உண்மையான ஆன்மீகம்னு பிரிக்கிறேன் உண்மையான ஆன்மீகத்துல வந்து வாழறது மனத்துல வந்து ஃபர்ஸ்ட் வாழ தெரிஞ்சுக்கணும் மனத்துல வந்து போற டிராஃபிக்கை வந்து இது நடந்துட்டு இருக்கு இவ்வளோ தாட்ஸ் போயிட்டு இருக்கு இவ்வளவு உணர்ச்சி போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒருத்தனுக்கு தெரியணும் அவனுக்குள்ள நடக்கிறவனுக்கு அது தெரியணும் அதனால தான் அங்கே ஆரம்பிக்க முடியாத பார்த்தீங்கன்னா தனி அகந்தை நான் அதனுடைய சாம்ராஜ்யத்து கீழே மனமா மனம்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு விதமான சாப்ட்வேர் இருக்குல்ல ஆப்பிள் ஃபோனுக்கு ஐ அந்த ஆப்பிள் சாப்ட்வேர் விண்டோஸுக்கு விண்டோஸ் சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டுக்கு ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர்னு ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல அந்த மாதிரி நீங்களே அறியாம கண்டினியூஸா பூச்சி புட்டுலேருந்து ஆரம்பிக்கிறது புரியுதா ஒரு செல்லுலேருந்து ஆரம்பிச்ச கதை இது ஒரு செல்லு வந்து அப்படியே ஜட உணர்ச்சியா இருந்துட்டு போயிடுறது அதுக்கப்புறம் ஈரறிவு தாவரம் அதுக்கேத்த மாதிரி இருந்துட்டு போயிடுறது இப்படியும் வந்து காலங்களையும் கற்பிச்சுண்டு அதை புடிச்சுன்னு தொங்குறது புரியுதா உயிர் இங்க வந்து எல்லாத்தையும் விட போறோம் அன் எல்லாத்தையும் விட போறோம் தைரியமா போறோம் ஏன்னா அற்புதமான ஆணித்தரமான விஞ்ஞானம் சயின்ஸு இந்த சயின்ஸில் வந்து போக முடியலன்னா வேற இனிமே வந்து வாய்ப்பே கிடையாது ஆனால் இது ஒன்று தான் என்ன பக்தி பண்ணாலும் என்ன கர்மயோகம் பண்ணாலும் என்ன ராஜயோகா அத்தனை விதமான யோகாக்கள் நீங்கள் மாஸ்டராக இருந்தாலும் அதை பண்ணுறவங்கறவன் வந்து உங்களுடைய தாட்ஸு உங்களுடைய உணர்ச்சிகள் தான் அது கூட கண்டிஷன்டு பாஸ்ட்டு தான் வந்து உங்களை பக்தி பண்ண வச்சுருக்கு எதிரிட்டு கடவுளை பார்க்க வச்சுது அதுதான் கர்மயோகமாக உங்கள் செயல்களாக மாறிக்கிட்டு இருக்கு அதுதான் வந்து நீங்கள் பண்ணுற அத்தனை விதமான ஆறு ஆதார குண்டலினி சக்கரங்களாகவும் யோகாசனங்களாகவும் சகலமாகவும் இருக்கிறது அதுதான் பட் எதை பண்ணாலும் அந்த பண்ணுறவன்றவன் வந்து அந்த உணர்ச்சி மயமான அந்த தாட் பேட்டர்ன்ஸ் தான் இந்த தாட் பேட்டர்ன்ஸ்லையும் இந்த உணர்ச்சிகள்லையும் கிடையாது இதை சப்ளை இதை சப்ளை பண்ணுறது எது விச் இஸ் சப்ளைங் இட் த ஐ ஃபீலிங் அகந்தை நான் பாவமாகவும் மனமாகவும் எங்க எப்படி ஆரம்பிக்கிறது மரபணு செய்திகளாக ஒரு உயிரணுவுக்குள் உயிராக பாய்ச்சப்பட்டு உயிர் கருவாய் உருவாகி தனி ஜீவனாய் பிறக்கிறது அப்படின்னா இன்னைக்கோ ஒரு செகண்டு ஒரு நேனோ செகண்டில் அம்மா வயத்தில் கரு உருவானதோட முடிஞ்சுடல ஆனால் கருவுலேயே வந்து மொத்த என்டையர் பிரபஞ்சமும் நிற்குது புரியுதுதான் அவ்வளோ பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது யாருக்கு உள்ள திரும்புறங்களுக்கு பொ சும்மா இருந்து உணர்றவங்களுக்கு இது இருக்கு புரியுது அப்போ காலமும் கிடையாது தேசமும் கிடையாது இது இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் பாஸ்ட் கார்மிக் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் டேக் லைஃப் ஆஸ் எ செப்பரேட் ஐ ஃபீலிங் வித் எ மைண்ட் விச் கண்டெயின்ஸ் த பாஸ்ட் ஹெரிடிட்டரி மெசேஜஸ் இன் டிஎன்ஏ டிஎன்ஏ குரோமோசோம்ஸ்லாம் சொல்றா இல்லை அதுதான் போய் உயிரை அப்படி மாறுறது டக்குன்னு மாறுறது அதுக்கு முன்னாடி பரவி கிடக்கு ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவுதான் அது வந்து தன்னுடைய உணர்ச்சிகளையும் தன்னுடைய நான் பாகத்தையும் தன்னுடைய எண்ண ஓட்டங்களையும் நினைக்கணும் வாழணும் இந்த இந்த வந்து எனக்கு எத்தனை வயசு போட்டிருக்கோ இந்த கூட்டை கூட்ட சத்தியமாக்கணும் இத வந்து உலகத்திலேருந்து பிரிச்சுக்கணும் எப்படி பிரிக்கப்படுறோம் கர்மாக்கள் பிரிக்கிறது புரியுதா கர்மாக்கள் பிரிக்கிறது அதுதான் பார்க்க போறோம் ன் ஏ மெசேஜஸ் இன் குரோமோசோம்ஸ் கேரி தம் டு த நியூக்ளியஸ் ஆஃப் ஏ செல் அண்ட் தஸ் ஏ செப்பரேட் லைஃப் கம்ஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் இது வந்து ஆரம்பம் தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு க்ஷம கணமும் வந்து இந்த பொய் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஒவ்வொரு செகண்டும் வந்து மனம் கண்டினியூ ஆகிறதுனாலேயே பிரபஞ்சமும் உங்களுடைய தனி இருப்பும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு ஆனால் உண்மையில் இல்லாதவைகள் உடனே வந்து நம்ம வந்து நான் நான் யோசிக்கவே கூடாதா நானுன்ற வார்த்தையை உபயோகிக்க கூடாதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் அங்கே இருக்கான்னு பாருங்க யோசனையை கொஞ்சம் அப்படி ஒத்து பாருங்க அதுக்கு தான் ஆரம்பிக்கிறோம் புரியுதா நம்மளுடைய அத்தனை யோசனைகளையும் அத்தனை தாட்ஸையும் அங்கே பார்ப்பவன் யாருன்னு பாருங்க பார்ப்பவன் யாரு பார்க்கப்பட்டது யாரு இந்த காட்சி ஒன்று தெரிஞ்சு காட்சி மயமாகவே நம்ம இருந்தோன்னா ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல பார்க்க முடியும் அந்த கூர்மை வந்து நம்மளுக்கு வரணும் வெளியில வந்து இதை விட டஃப் எல்லாம் கத்துட்டு இருக்கோம் நம்ம உன்னுடைய எல்லாம் கோட் அடிக்கிறது எல்லாம் பயங்கர டஃப்ஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு புரியுதா ஒரு 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 லேப்டாப்பையோ ஒரு கம்ப்யூட்டரையோ அவன் தயாரிக்கிறான்னா அந்த ப்ரோக்ராமுக்கு அவ்வளோ விதமான பேக்கேஜஸ் கொண்டு நுணுக்கமாக தேய்க்கிறான் ஒரு துணியை நெய்ரை நெய்யராங்கன்னா பட்டு பட்டு கருத்தூன்று எவ்வளவு கலர்ஸ் என்ன ஒரிஜினல் டை எப்படி கோக்குறது போடுறது எல்லாத்துலயும் கஷ்டம் போடுறது பாக்குறது இருக்கு ஈஸி தான் பயங்கர கஷ்டம் அதாவது ஆக்சுவலா வந்து ஈஸி யாரு சும்மா இருக்கிறதே அது வந்து ஞானமயமா வந்து இருக்கும்பொழுது அது பேர் உள்பார் புரியுதா ஞானமயமா இருந்தீங்கன்னா அது உள் பார்வை ஞானமயமா இல்லைன்னா உள் பேச்சு உள் விவகாரம் உள் விஷயம் அதுதான் வந்து உலகமாக தெரியும் உள்ள நீங்க விஷயம் வச்சிருந்தீங்க விஷயம் என்ன பண்ணும் பிடிச்சி தள்ளிடுவோம் உள்ள புரியுதா உள் பார்வைன்றது ஆக்சுவலாக ஞானமயமாக ப்ராசஸ் பண்றது நீங்கன்றத வந்து நீங்கள் எந்த ஒரு கேப்பு கூட விடாம ஒரு எப்படி வந்து ஒரு விஞ்ஞானி லேபரேட்டரியில் உட்காந்துட்டு ஒரு கெமிக்கல் கெமிக்கலையோ ஒரு கேஸையோ வேறு ஏதானோ ஃபைனஸ்ட்டு ஆட்டமிக் பார்ட்டுக்கல்ஸையோ எப்படி பார்க்குறாரோ அந்த மாதிரி கூர்ந்து பார்க்கும் ஒரு விஞ்ஞான பார்வை அதுதான் உள் பார்வை உள்பார்வைன்றது ஞான பார்வையே இல்லாட்டி நீங்கள் எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்கள் தாட்ஸை தாட்ஸை பார்க்க முடியாது அதுக்கு வேண்டிய ஒரு சுட்சமம் வந்து உங்களுக்கு வரணும் உங்கள் மேலே உங்களுக்கு ஆர்வம் வரணும் அது பேர் தான் தாபம்ன்றா புரியுதா இப்போ ரமண மகிருஷிலாம் என்ன பண்ணிட்டாரு கிளியராக ஒரே ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து அப்படியே அதிர் அது வந்து உட்காந்துது புரியுதா அந்த பார்வை வந்து உட்காந்துது உண்முக நாட்டம் உண்முக நாட்டம்ன்ற வார்த்தையை ஓயாமல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் அந்த உண்முக நாட்டம்ன்றது என்ன உள்ளதான் உள்ளதான் பார்க்கணும் என்ன வெளியே வந்து ஆக்சுவலாக விஷயத்துக்குள்ள விஷயம் இல்லை மரத்தில் மரம் இல்லை பாக்டீரியாவில் பாக்டீரியா இல்லை செல்லுக்குள்ள செல்லு இல்லை தானே தெரியும் பார்க்கல என்ன என்ன இருக்குது பொய் பெருகின்றே இருக்கும் பொய் பெருகி தாட்ஸ் பெருகும் தாட்ஸ் பெருகுதுன்னா நான் பெருகும் நான் பெருகுதுன்னா பிறவி பெருகின்றிருக்கும் இதுவும் தப்பான டைரக்ஷனில் யாராவது அடிச்சுட் போனாங்கன்னா கையில் கொடுத்துட்டே இருப்பாங்க பிறவியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் திருப்பி திருப்பி பிறக்கிற ஜென்மத்திலலாம் கூட அதே அதே ஃபார்முலாவில் போயிட்டே இருப்பீங்க திருப்பி விட்டாங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கோம் புரியுதா என்ன இல்லை பிசிக்கல் பிசிக்கலும் கிடையாது சட்டலும் கிடையாது மென்டலும் கிடையாது மைண்டும் கிடையாது புரியுதா உள்பார்வை எண்ணங்களை கடந்தது எண்ணங்களை அற்றது எண்ணத்தை எண்ணமே பார்க்கறதுன்றது நான் வந்து தன்னையே புரிஞ்சுக்காம எண்ணத்தையே புரிஞ்சுக்காம எண்ணத்தை அந்நியமா நினைச்சு அதோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் சண்டை போட்டுருக்குன்னு அர்த்தம் கரெக்டா நீங்கள் எல்லாரோட உள் பேச்சும் பாருங்க நான் பாவம் வந்து தலையிட்டுறோம் நாட்டான்பா மாதிரி தலையிட்டு என்ன பண்ணும் அங்கே பிரித்து ஊர் பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவா இல்லையா அவனோட மனத்தை ரெண்டாக பிரித்து நீ நல்லவனா நீ கெட்டவனா நீ வந்து சுயநலவாதியா இல்லாட்டி சுயநலம் மற்றவனா எல்லாத்துலேயும் டிஸ்கஷன் இருக்கும் எல்லாத்துலேயும் குழப்பம் இருக்கும் பட்டு குழம்பினவனே யாருன்னு பார்க்க ஆரம்பிக்கிறது தான் சயின்ஸுனோட ஓபனிங் யாருக்கு குழப்பம் யாருடைய உள்பார்வை அது எண்ணமா உணர்ச்சியா நிஜமான பார்வையா இது எல்லாம் பிரிப்படும் இது உணர்ந்தவா தான் உணர்ந்தவாளால் நடத்தப்படுற ஒரு விஷயம் இல்லாட்டி வேற எங்கேயுமே இது நடக்காது சரியா